டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அதற்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் இதற்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்தவரை தினமும் காய்ச்சலால் வரக்கூடிய நபர்களை பரிசோதனை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் 12 பேர் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆண்கள் பிரிவு தனியாகவும் பெண்கள் பிரிவு என்று தனியாக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக வரப்படுகிறது என்றும் அவர்களுக்கு நிலவேம்பு கசாயம் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் காய்ச்சலால் வரக்கூடிய நபர்களுக்கு காய்ச்சலுக்கான பரிசோதனையும் டெங்கு இருக்கிறதா என்பது குறித்து உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று மருத்துவ மாணவர்கள் மூலம் வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தினமும் மருத்துவ மாணவர்களும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ராஜ்குமார்.